போட்டு செய்யறாங்க வாசுறேன்.
வேலைக்கு இருந்துட்டு திட்டு வர பண்ணா எங்க போனா
வேலைக்கு போயிட்டு காலை கழுவிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தா சொன்னா அது நல்ல மரியாதை. வேலைக்கு சாப்பிட்டு பீய திண்டு வந்தான். ஆனா பீ திண்ணா ஐயோ மறக்க முடியாது. எனக்கு புள்ள பார்த்தா ஒண்ணாட்ட பார்த்தா ஜீவத்தி என்ன அப்படி இல்லையக்கா பேண எப்படி விளக்கம் சபை பார்த்தா லட்சுமி கடாட்சிமுறை சபை லட்சுமி கடாட்சி முடிஞ்சு சபையை பார்த்தா உனக்கு என்ன விளக்கம் தெரியுதா தம்பி? எப்படி உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உண்மை பேசி உப்பில்லா கூடிட்டாலும் உண்பவர் கமுதமாக அமதமாக முப்பழமோடு பால் அண்ண முகம் கண்டு திடுவாராகி கப்பிய பசியினுடன் கடும் பசியாகுமேதா. என்ன என்ன இப்ப சாப்பாடுன்னு சொன்னாதான் அவர் நிறைய போடுறவங்க தான் போதும் சொல்லுவாங்க. இல்லையா சாப்பாடுக்கு தான் போதும் சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் பணம் காசு கொடுத்தா தாங்கள் சேகர் ஐயாவால இல்லையா கலை மாமணி விருது பெற்றவர். இந்த நாடக கலையில கலை மாமணி விருது பெற்றதால இன்னும் பேரும் புகழும் பெற்றிருக்கிறார். ஊருக்கு பேர் வாங்கி கொடுத்திருக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட இந்த தாங்கள் நன்னையிலே கூடியிருக்கிற சபையானது எப்பா இந்த முருகப்பெருமானுக்காக கூடியிருக்கிறது. குன்றுதோறும் எங்க எங்க இருக்கக்கூடிய அளவு குன்றுதோறும் எங்கு நிறைந்த. ஆமாப்பா அதை போல இந்த முருகன் நிறைந்த சபை சபை இது இல்லையா. ஆனால் இந்த சபையில யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள்? மாதா பிதா குரு அதோ தெய்வம். மாதா பிதா குரு அதோ தெய்வம் நான்கு கற்றுந்த கணதனவான்கள் இல்லையா தம்பி. அனைவருடைய பொற்பாத கமலங்களுக்கும் நாடக பேராசிரியர் அவருடைய பொற்பாத கமலங்களுக்கும் நாடக முருக முருக பெருமா இருக்காரு அவருடைய பொற்பாத கமலங்களுக்கும் நாடக பேராசிரியர் அவருக்கும் நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கும் அடியேன் ஒரு கோடி வணக்கம். Thank you.
அந்த பாம்பளை சண்டை போடுதா இந்த பாம்பளை இவங்க ஏன்னு கேளு, தங்கச்சி சண்டை சிந்தால் ஓடி போறாரு. எம்மா நாளைக்கு தாண்டா நானும் மட்டும் பொறுத்துக்கின்னு இருப்பேன். இன்னைக்கு விடலே கிடையாது, முடிச்சு போட்டு. ஆமா ஆமா ஆமா, அதுதான் வந்திருக்கேன். சரியப்பா, இருந்தாலும் வீட்டுக்காரு இருந்தா நான் வந்திருப்பதா சொல்லி வா, போயிட்டு வர. லட்சுமி வந்துதா? பெருமை எங்க குடும்பத்துல கொஞ்சம் கலகத்தை மூட்டாத இருந்தா போதும். உடம்பு நல்ல குடும்பம், புரியுதா? கொஞ்சம் அப்படி நீ நல்லவனா இருந்தா உன் வாய தொடைக்கிற. ஆமா, நான் பீச்சிட்டு இருக்கிறேன். எல்லாம் உனக்கு செய்யறதா? இருக்காரா? குடும்பத்தை ஒண்ணும் செய்ய மாட்டான்னு நினைக்கிற ஆறுமுகம். காலத்தில் பெரியாமல் இருக்கும் கங்கை, பரமேட்டியால் பதிந்துடும் பதுமை தன்போம், பரமேட்டியால் உதித்துண்டும் பதுமை தன்போம், பரமேட்டியால் உதித்துண்டும் பதுமை தன்போம். இதரவே கவுத்து மாமணி குணாரா பிதாம்பரத்தை உடுத்தும் கூரை, ஏசுல பிதாம்பரத்தை நான் உடுத்தும் கூரை, ஏதற்ற நரணனே உணன் உனை பூசித்தே, ஏதத்து விருஞ்சனுக்கு நீ போதித்தாய், இன்னவர்க்கு இருகரத்தால் அமுதளித்தாய், ஏதற்ற நரணனே நான் உனை பூசித்தே. எங்கள் இறையவதன் எம் இறையவதன் பெருமாளே எம்பிராளே. லட்சுமி ஏங்க, அடி ஆட்டக்காரன் தங்கையாலே
அவனுக்கு பேரு ஆட்டக்காரன் சொல்றேன் எப்படி அது அவன செய்யா வீட்டில் அனுவா செய்யாதடி இந்த புவனத்தில் உண்மையடி சுதம்பா இந்த புவனத்தில் உண்மையடி நடராஜ பெருமான் ஒரு கால தூக்கி ஆடலன்னு சொன்னா சொல்லுங்க ஒரு கால தூக்கி ஆடலன்னு சொன்னா ஒரு அணுவு கூட அசையாது. உனக்கு தெரியுமா சொல்லுங்க இந்த உலகத்துக்கே நட்டு மையம் எது தெரியுமா உலகத்துக்கே உலகத்துக்கே நட்டு மையம் நடு மையம் தெருவாசபடி உலகத்துக்கே தெருவாசபடி ஆட நட்டு மையம் சிதம்பரத்தில் தில்லை நடராஜ பெருமான் ஒரு காலை தூக்கி கொண்டு ஒரு காலை தூக்கிட்டு இருக்காரு இல்ல அந்த ஒரு காலை வச்சுட்டு இருக்காரு பாரு அதுதான் மத்திய ரேகை மத்திய உலகத்துக்கு நடு மையம் அதுதான் நடு மையம் அவர் காலை தூக்கி ஆடுறது ஆடினபடியே இருக்காரு இன்ன வெடிக்கும் இன்னும் ஆடிக்கிட்டு தான் இருக்காரு அவர் ஆடலன்னு சொன்ன எள்ளு முகல கூட ஆடாதுங்க குடும்ப சித்தர் பாண்டார் எப்படி அவன செஞ்சா வீடுல அதுவா செஞ்சாதடி இந்த மனத்தில் உண்மை கட்டி உண்டம்மா ஓட்டு ஒரு காரியம் நம்ம காக்க தேவை சொல்லணும்
லட்சுமி சொல்லுங்க, பாதம் படித்த உமக்கு இந்த பகவானுடைய அருள் பெற்று மனக்குறை இல்லாத வாழ உனக்கு ஆசை கொடுத்திருக்கின்றேன். எங்க மனக்குறை இல்லாத மனக்குறை இல்லாத எப்படி இருக்கிறது? பெண்ணுக்கு என்ன ஒரு சோகம்? என்ன எல்லாம் கொடுத்தாடா புரியுதா? என்னங்க பின்ன சொல்றீங்களே, ஒரு பொம்பளைக்கு என்ன சோகம்? என்ன சோகம்? என்ன பரவ விடுறான், விரால் விடுறான், என்னடா தங்கச்சி குறை தீர்க்க போயிடுறீங்க, தேவர் குறை தீர்க்க போயிடுறீங்க, போட்டா போதும் நல்ல சாப்பாடு செய்து வச்சிருப்பாங்க ஓடி அங்க போய் நின்னுக்கிறேன். உமா மகேஸ்வரி அவன் வாழ மாட்டான், 24 மணி நேரம் அவன் அவன் கேள்வி கேக்குறான், அவன் ஆயிரத்தி இல்லாத எங்க ஆம்பியான எங்களோட வாழ இந்த ஆள் ஓடி போறாரு அண்ணா பெரிய குறைதான் எனக்கு இருக்குது சொல்லணுமா? லட்சுமிடா பணம் ஏங்க அடி சத்தி அம்மா ஒன்ன வீட தங்கச்சி ஒரு நாள் அவங்க ஆம்பளையோட குடும்பம் பண்றாளா? நீ ஓடி போற அண்ணான்னு கூப்பிடுற அந்த பொண்ணு ஏன் எங்க வீட்டுக்கு ஏன் என் பொறந்து விட்டியா குறை சொல்ற பண்ணி அம்மா போட்டல் இன்னும் அடைக்கல. பைகுந்தத்துல எந்த விதமான குறையும் கிடையாது. ஒரு நாள் ஒரே ஒரு நாள் இந்த லட்சுமி கீழே இறக்கி விட்டு இல்ல எங்களை கீழே இறக்கி விட்டு எங்க கூட ஒரு 5 நிமிஷம் சந்தோஷமா பேசுனீங்களா? இல்ல எங்க நந்தவன் உண்டா? ஒரு நாளைக்கு உக்காந்து மாவாட்டு சொல்லுங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு நான் வந்திருக்கிறேன்.
என்னோட கூடி குழாவே சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு என்னமோ ஒன்னால ஒரு கதை ஏற்பட போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்லணும் அதை செய்யணும். நீங்க நான் எங்க கூப்பிடணும் அங்க வரணும். ஆமா, நம்ம என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். நீ ஆமாண்டா கல்யாணம் செய்தனே தவிர யாருக்கும் ஒருவர் கூட ஒரு பிட்டு நான் எடுத்து கொடுத்ததே கிடையாது. அவங்க உங்க வீட்டுல அவங்க பாத்துக்க வேண்டித்தான். மோட்டர் தாராளமா ஆறு கிடக்குது. அம்மா என்ன சொல்றாங்க, நந்தவனம் சென்று இருவரும் சந்தோஷமா கூடிய சதிகள் அந்த தாவம் குரங்குகள் பறவைகள் பார்க்கணும். இன்னைக்கு அவசரமா ஒரு வேலைக்கு போக வேண்டியிருந்தது, போக முடியாது. எந்த வேலைக்கு போறாங்க? சரி லட்சுமி, இன்னைக்கு ஒன் இஷ்டம் அதானே, நந்த பண்ணும் போகலாம் போவோம். ஒரு கதையே ஒரு சரித்திரமே உற்பத்தி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால சொல்லடா
நீ செய்ய வாசனை அதிகமா இருக்குது. அது பார்க்க கண் பறிக்குது. அவ்வளவு அழகான பூவா இருக்கு. அப்படியா? ஆமாங்க லட்சுமி. வாங்க எங்கடி எங்கடி. விசித்திரமான மலரா இருக்கே, நீங்களே மூந்து பார்த்து சொல்லுங்க. ஆகட்டுங்க.
ஏதோ ஒரு நமக்கு ஒரு குடும்பத்துல சிரமம் ஏற்பட போகுதுன்னு எல்லாம் தெரியுது. இருந்தாலும் பொம்பளைய வார்த்தையை கேட்டா எதை கேட்கணுமோ அதான் கேட்கணும். ஆமா, பொம்பளை பத்தி பொம்பளை பேச்சு ஆம்பளை கேட்கல. பாதி நேரத்துக்கு பொம்பளை சீன்னா பசங்க கை போடுறாங்க. நீ ஆசைப்பட்ட போவாதனை நேரம் எப்படி இருக்கு பாரு. முதல்ல குழந்தைக்கு பேர் வச்சிருமா? ஏய் லட்சுமி,
எங்க முதல் முதலாக முதல் முதலாக இத உதித்த இந்த குழந்தை குழந்தை இது மூக்கிரமாக நான் முகர்ந்த பொழுது முகர்ந்த பொழுது அந்த மலரை பறித்து பாரிஜாத மலரை பறித்து பறித்து என் மூக்கிரமாக முகர்ந்த பொழுது அந்த குழந்தை ஜனனமாகியது. அதனால இவளுக்கு பெயர் முண்டன். முண்டன் பார்க்க வேண்டும். இதை முன்னாள் சூரந்தர் போ
சத்தியா.